ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிங்கப்பூரில் ஒன் ஆஃப் பெஸ்ட் டூரிஸ்ட் ப்ளேஸை பற்றி பார்க்க போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க சிங்கப்பூர் ஃப்ளையர் இந்த ஃப்ளையர் பற்றி சொல்லணுன்னா வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் பிக்கஸ்ட் ஜெயின்ட் வீல் கூட சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது நூற்றி அறுபத்தைந்து மீட்டர் உயரம் கொண்டதுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு பேசஞ்சர் வரைக்கும் பயணம் செய்யலாம்னு சொல்கிறாங்க எழுநூற்றி எண்பத்தி நாலு பேசஞ்சர்ஸா அப்படின்னு தோணும் ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் இருபத்தெட்டு கேப்சூல்ஸ் இருக்குங்க கேப்சூல்ஸுன்னு அவங்க எதை சொல்கிறாங்கன்னா ஒரு கார் பாக்ஸ் அப்படின்றது தான் அவங்க கேப்சூல்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த பாக்ஸே பார்த்திங்கன்னா கேப்சூல் வடிவத்தில் இருக்கும் ஒரு ஒரு கேப்சூலுமே இருபத்தெட்டு பேர் வரைக்கும் பயணம் செய்யலாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா கேல்குலேட் பண்ணி பாருங்கள் எழுநூற்றி எண்பத்தி நாலுன்றது தாராளமாக வரும் இந்த ரைட் பார்த்தீங்கன்னா சராசரியாக முப்பது நிமிஷங்க இதிலே சில பேக்கேஜஸ் அவங்க வச்சுருக்காங்க அந்த பேக்கேஜ் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து வெரி ஆகும் ஒன் ஹவர் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க அந்த பேக்கேஜ் பற்றி நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோலேயே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இவ்வளோ உயரம் இருக்கே பகல் டைமில் போனால் வெயில் நல்லா படுமே ரொம்ப ஹீட் தெரியுமே அப்படின்றது பல பேருக்கு வந்து தோணும் ஆனால் இதுக்காகவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேட்டஸ்ட் கூலிங் சிஸ்டமும் சாலிட் ரூஃபும் அவங்க வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இது வந்து வெயில் டைமில் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் ஏர் கண்டிஷன் வந்து நல்லா கூலிங் வந்து கொடுக்குற மாதிரியும் அவங்க சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதனால் உங்களுக்கு வெயில்ன்றது சுத்தமாக தெரியவே தெரியாதுங்க இந்த கேப்சில் பார்த்தீங்கன்னா ஃபோர் மீட்டர்ஸ் பை செவன் மீட்டர்ஸுங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஸ்கொயர் மீட்டர்ஸ் அளவு கொண்டதுங்க நைட்டில் நீங்கள் இது பார்க்குறதுக்கும் பகலில் இது பார்க்கறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுங்க நைட்டில் போனிங்கன்னா லைட்ஸ்லாம் போட்டு ரொம்பவே அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பை சாண்ட்ஸ் ஏரியாவே உங்களுக்கு வந்து லைட்ஸோடு நீங்கள் பார்க்கக்குள்ள ரொம்பவே அழகாக காமிக்கும் இதுவே நீங்கள் பகலில் போனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் இடங்களில் வந்து இந்த சிங்கப்பூர் ஏரியாக்களை வந்து அழகாகவே நீங்கள் பார்க்கலாம் இந்த சிங்கப்பூர் ஃப்ளையர் வந்து அவ்வளோ ஈஸியாக திறக்கலங்க இதுக்காக நிறைய வந்து எஃபர்ட்ஸ் போட்டு ரொம்பவே அப்ரூவல்ஸ்லாம் போயிட்டு இது எவ்வளோ சேஃப்டியாக இருக்கும் சிங்கப்பூரில் வந்து மக்கள் பயணிக்கும் போது இல்லை மற்றவங்க வந்து டூரிஸ்டரை வந்து பயணிக்கும்போது எப்படி பயணிக்கலாம் அவங்களோட சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது முத கொண்டு ரொம்பவே யோசித்து தான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி எட்டில் தான் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளையர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காத்தோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் அந்த ஃப்ளையர் வந்து கொஞ்சம் கூட அசையாமல் இருக்கிற மாதிரியும் கரெக்டாக ஃபிட் பண்ணியிருப்பாங்க அது டிசைனிங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அடுத்ததான் சொல்லணும்னா இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்ட்டு பலருக்கு கேள்வி இருக்குங்க நான் மறுபடியும் வந்து மெரினா பே சேன்ஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுக்க போகிறேன் மெரினா பை சான்ஸ்லேருந்து நீங்கள் ஹெலிக்ஸ் பிரிட்ஜில் வாக் பண்ணிவிட்டு ரைட்டில் ரோடு கிராஸ் பண்ணி போனீங்கன்னா ஈஸியாகவே ஃப்ளையர் வந்துடுங்க நான் ஏன் மெரினா பே சான்ஸ் எடுத்துக்கிறேன்னா மெரினா பே சான்ஸுக்கு எம்ஆர்டி ஃபெசிலிட்டி ஈஸியாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மெரினா பே சான்ஸ்னால் நீங்கள் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மற்ற இடங்கள்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ஃப்ளை அதனால் நீங்கள் மெரினாபி சான்ஸ்லேருந்து நீங்கள் போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க அடுத்ததாக சொல்லணும் இந்த ஃப்ளையரில் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடல்ட்டுக்கு தேர்ட்டி த்ரீ டாலரும் சைல்டுக்கு டுவெண்ட்டி ஒன் டாலரும் ஆகுங்க இது மட்டும் இல்லாமல் இந்திலேயே வந்து வேரியஸ் பேக்கேஜஸ் இருக்குதுங்க நீங்கள் வந்து டைனிங் பண்ணுற மாதிரி பேக்கேஜஸ் இருக்குது அதே போல் நீங்கள் கப்புள் பேக்கேஜும் இருக்குது இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டைனிங் கேப்சூல் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்டாண்டர்ட் கேப்சூல் இதில் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் பேக்கேஜில் நீங்கள் போகலாம் முப்பத்தி மூணு நான் சொன்னால எவ்வளோ பஸ் இருக்குது பாருங்க ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வர இமேஜஸ்லாம் நாங்கள் போனப்போ எடுத்த இமேஜஸ்ங்க இந்த இமேஜஸில் நீங்கள் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் எந்தெந்த பிளேஸ்லாம் கவர் ஆகும் நீங்கள் ஃப்ளையரில் போனீங்கன்னா இன்னும் சிலர் வந்து யோசிக்கலாம் இதில் எப்படி இன் பண்ணுறது தேர்ட்டி மினிட்ஸில் டைனிங் பண்ண முடியுமா ரொம்ப கஷ்டமான விஷயமே அப்படின்னு யோசிக்கலாம் டைனிங் பண்ணுறதுக்கு அவங்க சிக்ஸ்டி மினிட்ஸ் டைம் தராங்க இதனோட காஸ்ட் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஒன் டாலர் ஃபார் டூ கெஸ்ட்டுங்க இதுவே நீங்கள் வந்து ஷாம்ஃபேன் ஃப்ளைட் எடுக்கிறீங்கன்னா செவன்ட்டி நைன் டாலர் இது வந்து ப்ரீமியம் பாக்ஸுங்க இந்த பாக்ஸில் வந்து சிலர் மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஷாம்ஃபேன் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க இந்த டைனிங்க்கும் இந்த சாம்பியன் அண்ட் ஃபிளைட்கும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் டைமில் தான் புக் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து புக்கிங் சைட் நான் வந்து இந்த பதிவில் போடுறேன் அந்த சைட்டில் போய்ட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புக்கிங் டைம் வந்து நீங்கள் பார்த்துட்டு பதிவு பண்ணுங்கள் போதுமான பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஜெயின்ட்டை பற்றியும் நிறையா நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன் சிங்கப்பூர் டூரிஸ்டராக நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மறக்காமல் பாருங்கள் இந்த ரைட் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இது மாதிரி நல்ல ஒரு பிளேஸோடு நான் அடுத்த அடுத்தவங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ